ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8:45 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. சத்தியம் என்றால் என்ன? சங்கீதம் 119:142 நாம் வாசிக்கின்ற பொழுது, உம்முடைய வேதம் சத்தியம். பரிசுத்த யோவான் 17:17 நாம் வாசிக்கின்ற பொழுது, உம்முடைய வசனம் சத்தியம். 2 Samuel 7:28 நாம் வாசிக்கின்ற பொழுது, உம்முடைய வார்த்தை சத்தியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பரிசுத்த யோவான் 1:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் வாசிக்க முடியும். எனவே இந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தை, அவருடைய வேதத்தை, அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்மில் அநேகர் வார்த்தைகளை கேட்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அநேகர் இல்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஏதோ பேரளவிலே கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை விசுவாசிக்கிறானோ அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், அவருக்கு பிள்ளைகளாக அவருடைய செயல்பாடுகளாக மாறிவிடுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் அப்படிப்பட்டவர்கள் மூலமாய் மகிமைப்படும் என்று வார்த்தையிலே அறிந்திருக்கிறோம். நாம் வார்த்தையை, சத்தியத்தை விசுவாசிப்போம். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரியவராயிருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.